காலா பட வாய்ப்பு வந்துட்டு நாங்கள் ப்ரீவியஸாக வந்துட்டு ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு டெலிஃபிலிம் எடுத்திருந்தோம். ஸோ அந்த படம் எடுக்கும்போதே வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பைட் வாங்கணுங்கிற பிளான் இருந்துச்சு. ஸோ அதில் ரஞ்சித் சாரும் ஒருத்தர் முக்கியமாக. ஸோ அவரை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டு மீட் பண்ணியிருந்தோம், டீம் ஃபுல்லாக போய் மீட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப லைவ்லியாக அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொரு இந்த கோயம்புத்தூர் அந்த ஸ்லாங்லேயும் சரி அந்த நடிச்சதும் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அப்ரிஷியேட் பண்ணி போன ஒரு ஒரு 15 days 1 month ஒரு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன், இந்த மாதிரி உங்கள் டீமில் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரோல் தான் அது பண்ணுங்க காலையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டோம், அது எனக்கு கிடச்சி ரொம்ப சந்தோஷமா. சின்ன ரோல் தான், ஒரு டாக்ஸி டிரைவராக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அந்த கதையை வந்து தாராவி பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக அங்கே நான் டாக்ஸி டிரைவர் இருப்பேன். ஸோ அதில் அவருடைய ஆக்சுவலாக என்னுடைய மனைவி கேரக்டர் இருக்கும், அவர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அவர் கூட இருக்கிற காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய வந்துச்சு. ஸோ அவர் கூட இருக்கிறது, அவர் கூட ட்ராவலிங் பண்ணுறது, நிறைய போராட்டங்கள் அவர் கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா. ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் டீம், அந்த டீம் பெரிய டீம், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1500 to 2000 பேர் இருப்பாங்க க்ரௌடுங்க. அந்த அத்தனை பேர்த்தையுமே அவங்க வேலை வாங்குறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஸ்பாட் விட்டு வெளியே போகவே கிடையாது, ஏன்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஷார்ட் இருந்தால் கூட அந்த 1 day ஃபுல்லாக அந்த கேமரா கிட்டேயே தான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா ஒவ்வொன்றும் எப்படி நடக்குது, அந்த ஆர்ட் ஒர்க்கு, அந்த செட்டு, அசிஸ்டன்ட் போய் வேலை வாங்குறது, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். முக்கியமாக ரஞ்சித் சாரை சொல்லணும்னா அவர் பயங்கரமான ஒரு ஃபீல்டு ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்கு நான் பார்த்தது கிடையாது. அவங்க அர்சன்டேட்டஸ் டீம் ஆகட்டும், ஜெனி, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே அருமையான ஒர்க்கு, நிறைய என்கரேஜபிள். அவர் வந்து அழகான் சொல் மிகப்பெரிய நடிகர் ஆக்சுவலாக. ரஞ்சித் சார் வந்து டைரக்டர் தாண்டி மிகப்பெரிய நடிகர். அவர் ஒவ்வொரு ஷார்ட்டுமே வந்து நடித்து காமிக்கிறதே வந்துட்டு ரசிக்கலாம். அவர் நடித்த அளவுக்கு நடிகர் நடிப்பாங்களா எனக்கு தெரியாது, ஏன்னா அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது வந்துட்டு அந்தளவுக்கு ஃபுல் ஃபிட்டாக கொடுப்பாரு. ஸோ அவர்கிட்ட நிறைய கற்றுட்ருக்கேன் நான் நடிக்கிறது எப்படிங்கிறது, இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். 91.1 FM.